ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உங்களுக்கு நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், சிந்தனைகள், செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள், அது இல்லாமல் எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வேறு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். யார் வீட்டுக்காவது நீங்கள் கெஸ்ட்டாக போவீங்க, கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க, குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை நல்லா இருக்குது. வேலை மாறணுங்கிறவங்க இந்த வாரம் மாறுறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். ஒரு வேலை மாறலைன்னா வேலையில் ப்ரொமோஷனையோ பெரிய லெவலில் ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ வருமானமோ எதிர்பார்க்குறவங்களுக்கான வாய்ப்புகள், சோர்சஸ் நிறையா இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்கு ஏதாவது இருந்தால் வழக்குகளில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அது மட்டுமே இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் யார்ட்டாக கேட்டிருக்கீங்க, அல்லது கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. செகண்ட் மேரேஜுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக காரியங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும், உங்களுடைய மகிழ்ச்சி கூடும், எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும், அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடையும் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள்.